ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரியான பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பொரிச்ச குழம்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்பு வேக வைக்க வேண்டாம், புளியெல்லாம் எதுவுமே கரைக்க வேண்டாம். நினச்சோடனே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்பு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அதே மாதிரி முருங்கைக்காய் முள்ளங்கிலாம் போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லா ஒரு சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை இந்த சைஸில் 1, கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற தாளிப்பு சாமான்கள் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில், பெரிய வெங்காயம் 1/1 எடுத்து பொடியாக நறுக்கினது இந்த சைஸில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இந்த வெங்காயத்தோடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செவந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு, நேரம் மாறலை. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து சின்ன சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இதுவே நல்ல பெரிய சைஸாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளியிலேருந்து அந்த கெட்டி பகுதியை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணினதோட அளவு 1 கப் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி வதங்குறப்பயே இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய் வந்து சின்ன சைஸில் 2 முருங்கைக்காயும் அதே மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அது வந்து 4 உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நீங்கள் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு செய்யலாம், அப்படி இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு போட்டு இந்த குழம்பு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ காய்கறிகளை போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியிலே இந்த காயை கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் இதை ஒரு மிதமான தீயில் 1-5 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கிட்டுருங்க. இது வதங்குற சமயத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு வந்து நம்ம ஒரு விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த விழுது அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். துருவினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இதோடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்காது அப்படின்னா 2 முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இதோடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த குழம்பு பொடி சாம்பார் பொடி 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பொடி நான் இன்றைக்கி வந்து 1-5 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் வந்து அதிகமாக குவான்டிட்டி வேணும் அப்படின்னா இந்த 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடிக்கு பதிலாக 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த தேங்காய் விழுதுலேயே கரைச்சி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம், அதனால் தேவையான அளவு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான விழுதை வந்து கரைச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த விழுதை ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும், அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி குழம்பு செய்கிறது 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு நான் செஞ்சுருக்கிறேன்.
இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் இந்த குழம்புல போட்டிருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா வெந்து மசாலாவோட கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க. இதில் இனிமேல் நம்ம புளியோ எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. ஒரே ஒரு காயை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நான் இந்த சமயத்தில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த பொரிச்ச குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.